फोर्त आंसर पाकल पिंवरवे पर मैच द फालोविंग फर्स्ट क्वेश्चन 9621 கனமூலம் அதாவது க்யூப் ரூட் ஆஃப் 9621 ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நம்ம மேட்ச் பண்ணும்போது இங்கே ஒன்ஸ் டிஜிட் பிளேஸில் என்ன இருக்குது ஒன் அப்படின்னு இருக்குது ஸோ ஒன்னுடைய க்யூப் ரூட் வர மாதிரி தானே வரணும் அப்போ ஒன் இன்ட்டு ஒன் அப்படின்னு தான் வரணும் இங்கே கிரேட்டர் நம்பர்னு பார்த்தோம்னா 21 and 24 ரெண்டு தான் இருக்குது ஃபோர் கண்டிப்பாக வரத்துக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா ஃபோர் எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு யூனிட் டிஜிட் ஒன் கண்டிப்பாக வராது ஸோ ஆன்சர் என்னது நமக்கு 21 தான் கிடைக்கும் தென் செகண்ட் ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 வர்க்கம் ஸ்கொயர் ஆஃப் ரூட் ஆஃப் 8 ஸோ ரூட் ஆஃப் 8 உடைய ஸ்கொயர் அப்படின்னு என்ன அர்த்தம் ரூட் 8 இன்ட்டு ரூட் 8 ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 8 கிடைக்கும் இந்த ரூட் டுக்கு என்ன வேல்யூ 1/2 அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ பவரில் 1/2 + 1/2 கிடைக்கும் 8 power 1 ½ + ½ நமக்கு 1 எவ்ரி நம்பர் ஹாவ் எ நியூமரேட்டர் சாரி எவ்ரி நம்பர் ஹாவ் எ பவர் 1 ஸோ ஆன்சர் நமக்கு இங்கே 8 அப்படின்னு தான் கிடைக்கும் தென் க்யூப் ரூட் ஆஃப் 64 64 கனமூலம் என்ன வரும் 64 நமக்கு 4³ தானே 4 4 16 16 × 4 வந்து 64 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ ஆன்சர் நமக்கு இங்கே 4 ஃபோர்த்து ஒன்றுக்கு 13 × 13 ஸோ 13 × 13 நம்ம எப்படி எழுதலாம் 13² இப்படின்னு எழுதலாம் இல்லையா தென் ஃபோர்த்து ஒன்றுக்கு 13² ஃபிஃப்த்து ஒன்றுக்கு 576 இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576 பேலன்ஸ் என்ன இருக்குது 24 தான் இருக்குது ஸோ அதுதான் ஆன்சராக வரும் சரியா ஸோ இங்கே நமக்கு ஆப்ஷன் இது என்னதுப்பா தேர்டு ஒன்னா 8 வந்து நமக்கு 5th 1 4 வந்து நமக்கு 2nd 1 13² வந்து நமக்கு 1st 1 24 அப்படிங்கிறது 4th 1 ஸோ இது எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது 1st 1 மேட்ச் ஆகுது சரியா தென் 5th Roman சுருக்கமான விடையை தருக ஆன்சர் ஷார்ட்லி 11th question ஒரு சதுரத்தின் பரப்பளவு 256 cm² எனில் அதன் பக்க அளவு என்ன த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் 556 cm² வாட் இஸ் இட்ஸ் சைட் ஒரு ஸ்கொயருக்கு 4 sides ஈக்குவலாக இருக்கும் a × a தான் நமக்கு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இல்லையா ஸோ நம்மளுக்கு கிவன் வேல்யூ என்னது த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 256 இல்லையா ஸோ இது எதுக்கு ஈக்குவல் a² இஸ் ஈக்குவல் டு 256 இல்லையா நமக்கு ஃபார்முலா தெரியும் ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு a² தெரியும் நாம் ஃபைன் பண்ண வேண்டியது ஏவோடைய வேல்யூ ஸோ இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும்னா இந்த சைடு நம்ம என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா ஸோ ஸோ 256 ஸ்கொயர் ரூட் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் இதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயே ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணலாமா நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் 256 டூ டேபிளில் க்ராஸ் பண்ண டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க 1 × 1 2 = 2 தென் 2 × 2 = 4 ரிமைனிங் 1 8 × 2 = 16 2 × 6 = 12 4 × 2 = 8 டூ டேபிளில் 3 × 2 = 6 2 × 2 = 4 தென் 2 table 1 × 2 = 2 6 × 2 = 12 தென் 2 table 8 × 2 = 16 2 table 4 × 2 = 8 அகெயின் 2 table 2 × 2 = 4 தென் ஃபைனல் 2 table அண்ட் 2 time இங்கே 1 2 3 4 என்ன இருக்குது 4 pair of 2 இருக்குது அப்போ 2² × 2² × 2² × 2² எழுதலாமா ஸோ இங்கே ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரிமைனிங் 2 × 2 × 2 × 2 கிடைக்கும் ஸோ 2 2 = 4 தென் 2 2 = 4 4 2 4 4 = 16 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ ஏவோடைய வேல்யூ என்னது 16 cm ஓகேவா ஸோ 256 cm² இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயருடைய சைடு எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 16 cm 12th question நீள் வகுத்தல் முறையை பயன்படுத்தி 1369 வர்க்கமூலத்தை காண்க ஃபைன் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1669 பை யூஸிங் லாங் டிவிஷன் மெத்தட் ஸோ இங்கே லாங் டிவிஷன் மெத்தடில் நமக்கு இந்த வேல்யூக்கான
ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், பேர் ஆஃப் நம்பர்ஸ் தான் எடுத்து எழுதிப்போம் இல்லையா. இதை ரெண்டு பேராக நம்ம டிவைட் பண்ணலாம், 13, 69 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 13 வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 3 3s are 9 கிடைக்கும். தென் 4 4s are எடுத்துருமோனா 16 போயிடும். ஸோ 3 3s are 9. ஸோ இங்கே சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 4. தென் இந்த ரெண்டு நம்பரையுமே கீழே கொண்டு வரணும் இல்லையா, 469 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய குவாஷியன்ட்டை 2 மல்டிப்ளை பண்ணணும், 2 3s are 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே யூனிட் டிஜிட் வந்து நமக்கு 9 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு இல்லையா. 9 வர மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். நமக்கு என்ன வரும், 3 2 9 வரும். தென் 7 2 49 வரும் இல்லையா. ஸோ இங்கே 3 2 எடுத்தோம் அப்படின்னா 63 × 3 எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, 3 3s are 9, 6 3s are 18 தான் கிடச்சிருக்கு. அப்போ இந்த பேர் நமக்கு செட் ஆகாது. தென் 7 2 நம்ம போட்டு பார்க்கலாம். அதை தவிர்த்து வேறு நம்பர் யூனோ டிஜிட் 9 வர மாதிரி இல்லை. சரி, எப்போ மல்டிப்ளை பண்ணால் 7 7s are 49, ரிமைனிங் 4, 6 7s are 42 ப்ளஸ் 6 வந்து நமக்கு 42 ப்ளஸ் 4 வந்து 46 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் 0. ஸோ ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1369 தட் இஸ் ஈக்குவல் டு 37 ஃபைன் பண்ணிடும் ஓகேவா. ஸோ 1369 வர்க்க மூலம் 37 அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணியிருக்கோம். 13th question, 300 verify 300 is a perfect square or not. 300 என்பது ஒரு முழு வர்க்க எண்ணா இல்லையா என சரிபார்க்க. ஸோ இங்கே 300 நமக்கு என்ன வேணும், ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ 300 ஃபேக்டர்ஸ் 2 tables ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறோம், 150 times வரும் இல்லையா. தென் 2 tables டிவைட் பண்ணும்போது 75 times அப்படின்னு வரும். தென் அகெயின் 2 tables டிவைட் பண்ண முடியாது. ஸோ 5th table டிவைட் பண்ணுறோம், 15 times நமக்கு கிடைக்கும். அகெயின் 15th table 3 times நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நமக்கு 300 ஃபேக்டர்ஸ் எழுதினோம்னா 2 2 5 2 × 3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்கே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னாவே நமக்கு ஸ்கொயர் நம்பர் கரெக்டாக இருக்கணும். ஸோ 3 ஸ்கொயர் நமக்கு இல்லை இல்லையா. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ வி ஹாவ் 1 more 3 டு மேக் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். நமக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு 3 தேவைப்படுது இல்லையா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இதை சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு 3 அப்படிங்கிற நம்பர் தேவைப்படுது. ஸோ இந்த 300 3 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய 300 நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ அதை ஆன்சர் எழுதியிருக்கோம். ஸோ 300 இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஓகேவா. 14th question பார்க்கலாம். பகா காரணிப்படுத்துதல் முறையை பயன்படுத்தி 5476 வர்க்க மூலத்தை காண்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5476 பை யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம், 5476 2 tables நம்ம டிவைட் பண்ணலாம். இங்கே 2 2s are 4, தென் ரிமைனிங் 114, 7 2s are 14, 3 3s are 3 2s are 6, ரிமைனிங் 1 16, 8 2s are 16 கிடைக்கும். தென் இங்கே அகெயின் 2 tables நம்ம டிவைட் பண்ண போகிறோம், 1 2s are 2, 3 2s are 6, ரிமைனிங் 1 13 வரும், 6 2s are 12, தென் ரிமைனிங் 1 18 வரும், 9 2s are 18. தென் இந்த நம்பரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1369 அப்படிங்கிறது நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ எதனுடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு பார்த்தோம்னா 37 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இது வந்து நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்சர்லேயே இந்த சம் நம்ம பார்த்துருக்கோம். 1369 அப்படிங்கிறது 37 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ இதுக்கான வேல்யூஸ் 5476 தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 2 × 37. ஸோ இதுக்கு ரூட் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 × 37 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 14 4, ரிமைனிங் 1 6 + 1 7. ஸோ 5000
476 கான ஸ்கொயர் நம்பர் நமக்கு என்னது 74 ஸ்கொயர் ரூட் வந்து நமக்கு 74 15th க்வெஸ்சன் பார்க்கலாம் பகா காரணிப்படுத்துதல் முறையை பயன்படுத்தி 2197 கனமூலத்தை காண்க ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 2197 யூசிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஸோ இதுக்கான ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் ஆக்சுவலி இந்த நம்பர் 2197 அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் எதனுடைய பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னா 13 பர்ஃபெக்ட் கியூப் சரியா எப்போவுமே நமக்கு கியூபிக் வேல்யூ மினிமம் 15 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அதுக்குள்ளே தான் நமக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க ஸோ பெரிய நம்பராக இருந்தது அப்படின்னா இது எந்த டேபிளில் ஸ்மாலர் நம்பரில் ஆட் நம்பரில் நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது 15 வரைக்கும் நமக்கு கியூபிக் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் நமக்கு அதுக்குள்ளே தான் ஆன்சர் கொடுப்பாங்க அப்போ தான் நம்ம வேல்யூஸ் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும் ஸோ 13 டிவைட் பண்ணும்போது நமக்கு 169 கிடைக்கும் அகெயின் 13th டேபிளால் டிவைட் பண்ணும்போது 13 டைம் ஸோ இங்கே க்யூப் ரூட் ஆஃப் 2197க்கு வேல்யூ என்னது க்யூப் ரூட் ஆஃப் 13 க்யூப் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இந்த வேல்யூஸ் க்யூப் ரூட் கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் 13 அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா ஸோ 2197 உடைய க்யூபிக் ரூட் என்னென்னா 13 ஓகேவா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதனுடைய பார்ட் 1 பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்